தினமலர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஒரு ஹலோ வணக்கம். அனைவருக்கும் மே தின நல்வாழ்த்துக்கள். உழைப்பாளிகள் எல்லாருக்கும் எங்களுடைய அன்பார்ந்த நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம கூட பேச போறவங்களை பத்தி சொல்லணும்னா, தங்க ஜருங்கில வெள்ளி முத்துக்கள் கோத்த மாதிரி அருவி மாதிரி ஒரு குரல் ராகுல் நம்பியார். இன்னைக்கு இருக்கிற கொரோனா சிச்சுவேஷன்ல நல்ல பாடல்களும் நல்ல நகைச்சுவையும் நம்மளோட மனசை லேசாக்கும் அப்படிங்கிற பெரிய நம்பிக்கையோட இந்த நிகழ்ச்சிக்கு போலாம். ஹலோ ராகுல் நம்பியார், வணக்கம், எப்படி இருக்கீங்க சொல்லுங்க. வணக்கம் கவிதா, அண்ட் வணக்கம் தினமலர் வியூவர்ஸ். இன்னைக்கு உங்களோட பாடல்களோடையும் நல்ல இசையும் கேட்டுதான் நாங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதா இருக்கோம். இந்த மே தினத்துல உழைப்பாளிகள் பாடல இருந்து ஆரம்பிச்சு அந்த நிகழ்ச்சி நல்லா இருக்கும் நாங்க ஆசைப்படுறோம். சோ ப்ளீஸ் எங்களுக்கு. ஓகே, ஷூர் ஷூர். சோ ஒரு பாட்டு, ஒரு பல்லவி பாடுறேன். ராஜா சாரோட சாங், எஸ்பிபி சாரோட சிங்கிங் ஆப்வியஸ்லி. உழைப்பாளி இல்லாத நாடுதான் எங்கும் இல்லையா, அடஹோயா, அவன் உழைப்பாலே பிழைக்காத பேருதா எங்கும் இல்லையா, அடஹோயா, அட சாமியோ சாமி அப்படி இருந்துட்டா காமி, கூலியோ கூலி எங்களை நம்பித்தா பூமி, வீரர் வாழ்வதே எங்க வேர்வையில்தான், உழைப்பாளி இல்லாத நாடுதா எங்கும் இல்லையா, அடஹோயா, அவன் உழைப்பாலே பிழைக்காத பேருதா எங்கும் இல்லையா, அடஹோயா. தேங்க்யூ 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 சோ மச். உங்களோட கேரியர் எப்படி ஸ்டார்ட் பண்ணுச்சுன்னா, 2000 சப்தஸ்வரங்கள் ஆரம்பிச்சு ராக் ஸ்டார் 2021 பார்க்க போறப்ப எப்படி நீங்க ஃபீல் பண்றீங்க சொல்லுங்க. ஆக்சுவலி அதுதான் என்னோட கெரியர். ஆக்சுவலி சப்தஸ்வரங்கள்ல இருந்து ஆரம்பிக்கல. இன்ஃபேக்ட் சப்தஸ்வரங்கள்ல வந்து ஓகே சரி பாடினா எல்லாருக்கும் பிடிக்கும் பரவாயில்ல அந்த மாதிரி இருந்தேன், பிகாஸ் பாட்டு அவ்வளவு கத்துக்கல ஆக்சுவலி. ஸோ அங்க கொஞ்சம் கான்பிடன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் ஐ ஃபீல் இப்போ இருக்கிற டைம்ல வந்து இப்போ ரியாலிட்டி ஷோஸ் அப்புறம் டிவி அண்ட் ஆன்லைன் மீடியம் வந்து பயங்கரமா பரபரப்பா ஓடி இருக்கு. ஸோ நிறைய பேர் வந்து இப்ப நாங்கெல்லாம் நிறைய டிவியில வர மாட்டோம், நிறைய வாட்டி இன்டர்வியூஸ்க்கு வந்து சம்டைம்ஸ் ஸ்டக் ஆயிடுவோம் எங்கேயாவது. ஸோ கரெக்டா டைம் சொன்ன மாதிரி வராம இருந்தா கஷ்டமா இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மிஸ் பண்ணிட்டோம். ஆக்சுவலி நாங்க எங்களோட ஹிட் சாங்ஸ் எல்லாம் இருக்கிற டைம்ல வந்து எங்களுக்கு பெருசா ப்ரமோஷன் அந்த மாதிரி எல்லாம் பண்ணல. ஸோ ஐ ஃபீல் அந்த டைம்ல வந்து சப்தஸ்வரங்கள் வந்து ஓகே இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள ஏதாவது ஒண்ணு பண்ணலாம்னு யோசிச்சுதான் போனோம். அது ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் வந்தது. பட் இந்த வாட்டி இஸ் பேசிக்லி பிகாஸ் நாங்க வந்து நிறைய ஆடியன்ஸோட கனெக்ட் பெருசா இல்லாம நம்ம எப்பவுமே பிளே பேக் சிங்கிங் பண்றதுனால இப்ப கொஞ்சம் முன்னாடி வந்து பாடுறது. ஸோ ரெண்டு வித்தியாசமான ஒரு ஷோஸ் ஆக்சுவலி. அந்த டைம்ல வந்து சிங்கிங் ரியாலிட்டின்னு ஷோ சொல்லுவோம், இன்னைக்கு ப்ராப்பர் ரியாலிட்டி ஷோ. ஸோ தட்ஸ் வாட் ஐ ஃபீல். கிட்டத்தட்ட வந்து உங்களோட அந்த ஜேர்னி அப்படின்னு பாக்க போனா 3000 கண்டஸ்டன்ட்ல நீங்க வந்து செலக்ட் ஆனீங்க அந்த டைம்ல. சோ ராகுல் நம்பியார் அப்படிங்கிற ஒரு அடையாளத்தை கொடுத்துருக்க அந்த ஷோ மூலமா நீங்க வெளியில வந்த போது, சோ அது எந்த இன்னைக்கு வரைக்கும் மறக்க முடியாத ஒரு விஷயமா தானே ஃபீல் பண்றீங்க சொல்லுங்களேன். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா, பிகாஸ் நான் சொன்ன மாதிரி அந்த டைம்லயும் வந்து எல்லாருக்கும் என்னோட ஃபேஸ் தெரியும் இல்லைன்னா என்னோட வாய்ஸ் தெரியும்னு நான் யோசிக்கல. மோர் இட் மோர் ஃபார் என்னோட இன்டர்னல் இதுக்கு தான். ஏன்னா நான் சும்மா ஏதாவது ஒரு கேதரிங்ல ஃபேமிலி கேதரிங்ல பாடிட்டு இருப்பேன், ஏன்னா பாட்டு அவ்வளவு கத்துக்கல. சோ தெரிஞ்ச பாட்டு வந்து சும்மா அப்படியே பாடி இது பண்ணுவேன். சோ என்னோட இன்ஃபேக்ட் சிங் என்னோட சிங்கர் ஃப்ரெண்ட் ரஞ்சித் அப்போ அவங்க வந்து அந்த சப்தஸ்வரங்களோட ஐ திங்க் ப்ரீவியஸ் சீசன்ல வந்து ஜெயிச்சாங்க. அதுக்கப்புறம் நீங்க யூ கோ அண்ட் பெர்ஃபார்ம், போயிட்டு பாரு, சும்மா ஜெயிச்சாலும் பரவாயில்ல தோத்தாலும் பரவாயில்ல போயிட்டு வா. ஸோ அந்த மாதிரி ஒரு என்கரேஜ்மெண்ட் கொடுத்த ரஞ்சித்துக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்றோம். அப்புறம் சுபஸ்ரீ மேம் ஹூ இஸ் த ப்ரொடியூசர் ஆஃப் தட் ஷோ, அவங்க தான். ஏன்னா அந்த டைம்ல வந்து எனக்கு நிறைய தமிழ் பாடல்கள் தெரியாது. நான் ஆக்சுவலி டெல்லியில ஃபர்ஸ்ட் 12 இயர்ஸ் டெல்லியில இருந்ததுக்கு அப்புறம் நான் இங்க வந்தேன். அண்ட் இங்க வந்ததுக்கு அப்புறமும் நிறைய பேர் வந்து இங்கிலீஷ்ல பேசி எப்படியோ மேனேஜ் பண்ணுவேன், ஏன்னா தமிழ் ஹிந்தி மட்டும்தான் வாயிலிருந்து வரும் அந்த டைம்ல. பட் ஸ்லோலி இந்த ஷோ பண்ணதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் கான்பிடன்ஸ் வந்தது. சரி ஓகே நம்மளுக்கும் வந்து இந்த லாங்குவேஜ்ல ஏதாவது பண்ணலாம், இந்த எஸ்பெஷலி இந்த சாங்ஸ் எல்லாம் பியூட்டிஃபுல் சாங்ஸ் வந்து அப்பதான் எனக்கு தெரிய வருது. அப்ப வரைக்கும் நான் வந்து ஆர் டி பர்மனோ கிஷோர் குமாரோ அந்த மாதிரி தான் பாட்டு கேட்டுட்டு இருந்தேன். பட் சப்தஸ்வரங்களுக்கு அப்புறம் ஃபுல்லா தமிழ் மியூசிக் கேட்க ஆரம்பிச்சேன். ஸோ எனக்கு இன்டர்னலாவே என்னோட ஒரு சிங்கிங் பர்சன் இன்சைட் மீ வந்து வெளியே வந்தது சப்தஸ்வரங்கள்னால தான். எப்படி அது கண்ணூர் டெல்லி சென்னை இந்த மூணு டிராவலும் உங்களுக்கு பெரிய விஷயமா இருந்திருக்கும் நினைக்கிறேன் உங்க கேரியர்ல? இல்ல கண்டிப்பா கண்டிப்பா. ஆக்சுவலி டெல்லியில இருக்கிற கல்ச்சர், டெல்லியில இருக்கிற
என்ன சொல்றது அந்த லாங்குவேஜா இருக்கட்டும் அந்த ஆட்டிடியூடா இருக்கலாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டுங்க, ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட். அது எப்படி சொல்றதுன்னு தெரியல, பட் இங்க எனக்கு வந்து ஒரு பிளெஸ்ஸிங் சொல்லணும்னா கண்டிப்பா நான் வந்து சென்னையை நான் எந்த ஊரு ஊரை விட கம்பேர் பண்ணாலும் எனக்கு வந்து இந்த ஊர் தான் ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் ஐ திங்க் இங்க கல்ச்சருக்கு ரொம்ப ரொம்ப மகத்துவம் கொடுப்பாங்க, மியூசிக் எஸ்பெஷலி. ஏன்னா டெல்லியில இருக்கும்போது அவ்வளோ மியூசிக் பெருசா கனெக்ஷன் இல்லை, சும்மா வீட்லயே நான் வந்து கேட்குற பாடல்கள் மட்டும்தான். பட் இங்க பார்த்தாலும் மியூசிக் மியூசிக்கா தான் இருக்கு. அண்ட் ஸோ அந்த மாதிரி விஷயம் சொல்லணும்னா நான் எனக்கு கண்டிப்பா சென்னை ரொம்ப பிடிக்கும். அஃப்கோர்ஸ் இங்க ரொம்ப வருஷமா இருக்கேன், அதனால இன்னும் கனெக்ஷன் பெட்டரா இருக்கு. எனக்கு கெரியருக்கு வாழ்வு கொடுத்ததே சென்னை தான். ஸோ கண்டிப்பா ஐ வுட் சே டெல்லியில வந்து என்ன ஒரு இதுனா ஹிந்தி வந்து நல்லா தெரியும் இப்போ. ஸோ ரெண்டு லாங்குவேஜ் கொஞ்சம் ப்ராப்பரா பேசுவேன், மலையாளம் வீட்டில் பேச வந்து எழுத தெரியாது படிக்க தெரியாது. ஸோ அவ்வளவுதான், பட் அதர்வைஸ் ஹிந்தின்னு ஒரு லாங்குவேஜ்க்கு டிக் மார்க் போட்டாச்சு. அவங்க டீமுக்கு வந்து அவங்க குழுக்கு வந்து ஒரு சிங்கர் தேவைன்னு சொல்லிட்டு நான் வந்து என்னோட ஜாப் பண்ற டைம்ல வந்து என்ன ஒரு போலீஸ் சர்டிபிகேட் போட்டு என்ன கொண்டு வந்தாங்க. அந்த ஷோக்கு போய் நான் வந்து என்னம்மா கண்ணு சௌக்கியமா கொஞ்சம் கெத்தா பாடி அது வந்து அந்த அந்த காம்படிஷனை ஜெயிச்சிட்டோம் நம்ம. ஏன்னா ஐஐடி சாரங்க வந்து மதர் ஆஃப் ஆல் கல்ச்சுரல் சொல்லுவாங்க இங்க சென்னையில. அந்த டைம்ல கல்ச்சுரல்ஸ் தான் நமக்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய விஷயம், காலேஜ் போறவங்களுக்கும் இல்ல மியூசிஷியன்ஸ்க்கும். சோ ஐ வுட் சே அந்த ஒரு சாங் தான் எனக்கு செம்ம கான்ஃபிடன்ஸ் கொடுத்துச்சு, ஓகே இந்த மாதிரி பண்ணலாமே. ஏன்னா ஜாப் பண்ற டைம்ல வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சு எனக்கு நீங்க சொல்லும் போது இப்போ நீங்க நிறைய பேரை இன்டர்வியூ பண்ணியிருப்பீங்க, எவ்வளோ ஆர்டிஸ்ட் எவ்வளோ செலிபிரிட்டிஸ் இருக்காங்க, எவ்வளோ வண்டர்ஃபுல் சிங்கர்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த ஓஷனுக்குள்ள ஏதாவது ஒரு நாள் எனக்கு ஏதாவது ஒரு கரியர் வருமா வராதா ஒரு சின்ன பயம் ஆப்வியஸ்லி. ஸோ அந்த டைம்ல சரி வேண்டாம், இப்போ இருக்கிற டைம்ல கொஞ்சம் படிக்கலாம், கொஞ்சம் ஒர்க் பண்ணலாம், ஏதாவது கொஞ்சம் சைட்ல நான் பில்ட் பண்ணிட்டே இருக்கேன், ஒரு பிரேக் கிடைச்சா ஓகே நான் விட்டு வந்துடுவேன். ஸோ ஆக்சுவலி இன்ஃபேக்ட் வசந்தமுல்லை என்கிற ஒரு பெரிய சாங்கோட பிரேக் வந்ததுக்கு அப்புறம் தான் எம்பிஏ என்னோட என்ன சொல்றது பிளேஸ்மெண்ட் டைம்ல வந்து 80,000 ருபீஸ் சாலரிங்க. அந்த டைம் 2007ல 80,000 ருபீஸ் சாலரி நோன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். அப்புறம் வந்து ஃபுல்லாவே இண்டஸ்ட்ரிக்கு வந்துட்டீங்களா, சினிமா பக்கம் வந்துட்டீங்களா ஜாப் விட்டுட்டு? ஆமா, இன்ஃபேக்ட் பிளேஸ்மெண்ட்ல ஜாப் எடுக்காம நான் இந்த சிங்கிங் குள்ள வந்ததுக்கு அப்புறம் நான் ஐ ஜஸ்ட் மேட் அப் மை மைண்ட் கண்டிப்பா இந்த இண்டஸ்ட்ரியில ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு சொல்லிட்டு தான் ஐ லெஃப்ட் இட் 2007-2008ல அந்த டைம்ல. ஓ, பெரிய ரிஸ்கியான ஒரு டெசிஷன் தான் எடுத்தீங்க, ஆனாலும் அது ஒரு உங்களை ஒரு அழகான ஒரு இடத்துக்கு கொண்டு போயிருக்கு, ஒரு ஆர்ட் ஃபார்ம்ல உங்களை அழைச்சிட்டு வந்திருக்கு, ஒரு பெரிய சந்தோஷம் தானே? ஐயோ, பெரிய 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 சந்தோஷம். அதாவது மியூசிக்குக்கே தேங்க்ஸ் சொல்றதுக்கு எனக்கு நிறைய ஜென்மங்கள் எடுக்கணும். ஏன்னா டு பி வெரி ஃப்ராங்க், எனக்கு வந்து கேள்வி ஞானம் தான், நான் ரொம்ப பெருசா கத்துக்கல. அண்ட் டு பி வெரி ஃப்ராங்க், இன்னொரு சின்ன ஒரு ஒரு சீக்ரெட் என்ன சொல்லுன்னா, நான் நிறைய ப்ராக்டிஸே பண்றது இல்லை. ஸோ எங் மேலேந்து ஏதோ வருது அப்பப்போ, அது நேச்சுரலாவே ஏதோ வருது. அண்ட் ஐம் ரியலி எனக்கு எப்பவுமே யூனிவர்ஸ் கிட்ட ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டே இருக்கணும்னு இருக்கு எப்பவுமே. அண்ட் அஃப்கோர்ஸ் அந்த யூனிவர்ஸ்ல இருக்கிற மியூசிக் தான் பெரிய பெரிய தேங்க்ஸ். இந்த குரலும் இந்த பாடலும் வந்து இறைவனுடைய கிஃப்ட் இருந்தாதான் அது எல்லாருக்குமே கிடைக்க போறது இல்லை, ஒரு சிலருக்கு மட்டும்தான் அந்த மாதிரி ஒரு குரல் வளமும் இறைவன் கொடுத்த ஒரு பெரிய பரிசாவே நம்ம எடுத்துக்கலாம். சோ நீங்க யோசிச்சு பாக்குறீங்களா, இந்த டிராவல் இந்த ஜேர்னி ராகுல் நம்பியார் ஒரு சிங்கர் அப்படிங்கிற ஒரு விஷயம் லைஃப்ல நடக்கும்னு எதிர்பார்த்தீங்களா? உங்க ஃபேமிலியில வேற யாராச்சும் இந்த இண்டஸ்ட்ரி சம்பந்தப்பட்டு இருக்காங்களா? ஆக்சுவலி அம்மா அப்பா எந்த கனெக்ஷனும் இல்லை. இன்ஃபேக்ட் அப்பாவோட அப்பா அவர் வந்து நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே இறந்துட்டாங்க. அவங்க வந்து ஆக்சுவலி ஆல் இண்டியா ரேடியோல வந்து ஹி வாஸ் அன் ஏ கிரேட். ஆனா அந்த டைம்ல யாருக்கும் தெரியாது யார் பாடுறாங்க யார் பாடல, அவரோட வாய்ஸ் ரெக்கார்டிங் கூட இல்லை. ஸோ ஒவ்வொரு கனெக்ஷன் எங்கேயோ அப்பா வழியா
அப்பா மூலமா எனக்கு ஏதோ வந்திருக்கு, அதுதான் நான் சொல்லுவேன். பட் நீங்க சொன்ன மாதிரி இட்ஸ் ட்ரூலி அ பிளெஸிங். இதுக்கு என்ன ஒரு லாஜிக்கே போட முடியாது எப்படி வந்தது. இன்னொரு அப்சர்வேஷன் என்னன்னா, அம்மா வயத்துல இருக்கும் போது அப்பா வந்து எப்பவுமே ரேடியோ ஆன் பண்ணி நல்ல மியூசிக் எப்பவுமே போட்டுட்டே இருப்பாங்க. இருக்கிற ஏதோ ஒரு ரிசர்ச்ல தான் சொல்லிட்டு இருக்காங்க, மேத்தமேட்டிக்ஸும் மியூசிக்கும் வந்து இந்த ஒரு டைம்ல வந்து கண்டிப்பா இட் வில் கெட் இன் டு தி ஹெட். சிங்கரா வந்து டிசைட் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் ஏதாவது பிராக்டிஸோ இல்ல பயிற்சியோ அந்த மாதிரி ஏதாவது எடுக்க ஆரம்பிச்சீங்களா, இல்ல எப்படி பாட்டு கேட்டு கேட்டு மட்டும்தான் நீங்க ட்ரெயின் ஆயிட்டீங்களா? நான் சொன்ன மாதிரி எனக்கு வந்து நான் கொஞ்சம் எல்லா இடத்துலயும் காலு வைப்பேன் அந்த மாதிரி. இப்போ எம்பிஏ பண்ணேன், எம்காம் பண்ணேன், இது பண்ணேன், அது பண்ணேன், வீடியோ எடிட்டிங் பண்ணுவேன், ஷேர் ட்ரேடிங் பண்ணுவேன், அப்புறம் சடன்லி ஒரு ஃப்ளூட்டோ இது அதுதான் எடுத்து ஏதாவது வாசிப்பேன், கீபோர்டு வாசிச்சு கம்போஸ் பண்ணுவேன். ஸோ எனக்கு அந்த அந்த மூமெண்ட்ல என்ன ஒரு மூடு வருதோ அது பண்றதுக்கு ஐ வுட் பி பெட்டர் ஆஃப் டூயிங் தட். ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு ஒரு கோர்ஸ் வச்சு அதை படிச்சு அது பண்றது வந்து எனக்கு நேச்சுரலாவே வராது. ஸோ என்னையே வந்து சரி ஓகே உனக்கு என்ன மூடு இருக்கு இப்போ, பாடுறதுக்கு மூடு இருக்கா, ஓகே பாடலாம், இது பண்றதுக்கு மூடு இருக்கா, ஓகே இது பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தேன், நேச்சுரலாவே விட்டேன். சரி எனக்கு என்ன வருதோ கேட்டு என்ன வருதோ அதுதான் என்னோட பாடல்னு சொல்லிட்டு நான் அப்படியே ரிசைன் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து இசை வாய்ப்பு கொடுத்தது எந்த இசையமைப்பாளர் முதல்ல உங்களுக்கு பாடுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க? சிங்கர் சுனிதா சார்த்தியோட நான் நிறைய பெர்ஃபார்மன்ஸஸ் 2005-2006 பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அந்த டைம் சுனிதா வந்து விஜய் ஆண்டனி சாருக்கு ஒரு பாடல் பாடும்போது எப்பவுமே விஜய் ஆண்டனி சார் புது புது வாய்ஸஸ் தேடிட்டு இருப்பாங்க. ஸோ சுனிதா சொன்னாங்க இந்த ராகுல் என் கூட தான் பாடுறாங்க, ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் பூமிக்கு வெளிச்சம் என்கிற சாங் வந்தது ஆஸ் மை ஃபர்ஸ்ட் சாங். அதுல வந்து விஜய் ஆண்டனி சார் பல்லவி பாடினாங்க, நான் வந்து சரணம் பாடினேன். So that was a wonderful opportunity. எனக்கு அதுதான் ஃபர்ஸ்ட் பிரேக். Sure, அந்த பல்லவி பாடுறேன். பூவுக்கு பனி துளிகள் நீ முகம் கழுவுவதால், கடலுக்கு நுரைகள் எல்லாம் நீ பல் துலக்குவதால், காலையில் அடித்த மழை நீ என்னை தழுவியதா. உங்களுக்கு பெரிய ரெகக்னிஷன் கிடைச்சது வந்து விஜயோட பாட்டு தான் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே, ஏன்னா போக்கிரியில வந்து நீங்க பாடின வசந்த முல்லை தான் அவ்வளவு பேருக்கு அந்த பாட்டு போய் சேர்ந்துச்சு. அந்த ஹிட்டை நீங்க எப்படி எடுத்துட்டீங்க சொல்லுங்களேன். ஆக்சுவலி அதோட பேக் ஸ்டோரி என்னன்னா, இந்த சாங் வந்து இப்ப மணி சர்மா சார் ஸ்டுடியோல அந்த டைம்ல நிறைய நம்ம ரெக்கார்டிங்ஸ் பண்ணிட்டு இருந்தோம், தெலுங்கு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்ப பாடி இருந்தேன். இந்த சாங் வந்து எனக்கு என்னோட கெரியர்லயே வந்து கொஞ்சம் டஃப்பான சாங் மீனிங், ஒரு வாட்டி பாடினேன் அது சரி இப்படி இல்லை அப்படி பாடு, ஸோ ரெண்டாவது வாட்டி பாடினேன் அப்படி இல்லை இப்படி பாடுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அஞ்சு வாட்டி நான் சாங்கை ரெக்கார்ட் பண்ணேன். ஸோ ஒரு வாட்டி வந்து ஒரு பொறுக்கி மாதிரி வசந்த முல்லை போல வந்து அந்த மாதிரி பாடினேன். இன்னொன்னு வந்து மணி சர்மா சார் வந்து இல்ல இல்ல டியூன் அப்படி நல்லா கிளாசிக்கலாம் அந்த ப்ராப்பரா வரணும், வசந்த முல்லை போலே வந்து அந்த மாதிரி எல்லாம் பாடினேன். அஞ்சாவது வெர்ஷன் பாடும்போது இதெல்லாம் கலந்து என்ன பாடுறேன்னு எனக்கு தெரியாது, நான் ஏதோ பாடிட்டேன் அந்த மாதிரி பண்ணேன். சோ இது வந்து இந்த சாங் என் வாய்ஸ்ல வருமானே எனக்கு ஒரு டவுட்டா இருந்தது. வந்ததுக்கு அப்புறம் ஹிட் ஆனதுக்கு அப்புறம் ஐ திங்க் இட் வாஸ் ட்ரூலி அ பிளெஸிங். மணி சர்மா சாருக்கு பெரிய பெரிய நன்றி. அண்ட் சிங்கர் ரஞ்சித் தான் இந்த ஃபிஃப்த் அஞ்சாவது வெர்ஷன் இருக்குல்ல அவங்கதான் ரெக்கார்ட் பண்ணாங்க. உட்காந்து ரெக்கார்ட் பண்ண சரி மச்சான் நான் எடுக்கிறேன் நீ வா நீ பாடுன்னு சொல்லிட்டு ஃபிஃப்த் வெர்ஷன் ஹி ஓன்லி டு கெட்ஸ். ஐம் சோ ஹாப்பி, எனக்கு பிடிச்ச நிறைய பேர் வந்து இந்த சாங்ல இன்வால்வ் ஆனாங்க. ஸோ அப்கோர்ஸ் நீங்க சொன்ன மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் ஹிட் அது வந்து பெரிய ஸ்கிரீன்ல பாக்கும்போது வேற லெவல் ஒரு ஃபீலிங். கண்டிப்பா வசந்த முல்லை போலே வந்து ஆடிடும் வெண்புறா, வசந்த முல்லை போலே வந்து ஆடிடும் வெண்புறா, உள்ளுலாகி உள்ளுலாகி குழந்தை போன தினமல பார்க்க வச்சா, கபடி 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 காதல் கேளு கோடு போட்டு ஆட வச்சா, மனம் பானா கத்தடிய பறக்குதே ஆத்தா, தினகோலி சோட பல கண்டு பொங்கு தேம் பம் 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 பம்
சூப்பர் சூப்பர். ஆக்சுவலி நீங்க ஸ்டேஜ் ஷோ 400 ஷோக்கு மேல பண்ணிருக்கீங்க, சோ எப்படி இருந்தது? நிறைய கண்ட்ரீஸ் போயிருப்பீங்கல்ல, சொல்லுங்களேன். கண்டிப்பா கண்டிப்பா. நான் இப்போ இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி சுனிதா சாரதி மூலமா தான் நிறைய ஷோஸ் இனிஷியலி பண்ண ஆரம்பிச்சேன், என்னோட சாங்ஸ் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி. ஸோ அவங்களோடய வந்து நிறைய அட்லீஸ்ட் ஒரு 100 ஷோஸ் பர்ஃபார்ம் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் என்னோட சாங்ஸ் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் ஐ திங்க் நாட் ஈவன் 400, மேபி ஒரு 500-600 ஷோஸ் பண்ணியிருப்பேன் ஆல் ஓவர் இந்தியா, மற்ற கண்ட்ரிஸ் வந்து நிறைய கண்ட்ரிஸ்ல வந்து, இன்ஃபேக்ட் தமிழ் சங்கம்ஸ்க்கு தான் நிறைய பர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து கனடா ஆகட்டும், மலேசியா ஆகட்டும், சிங்கப்பூர் ஆகட்டும், ஸ்ரீலங்கா ஆகட்டும், துபாய், நிறைய நிறைய கண்ட்ரிஸ் வந்து மியூசிக்னால எனக்கு பார்க்க முடிஞ்சது. ஸோ என்ன பர்டிகுலர் சாங் வந்து நிறைய ஸ்டேஜ் ஷோல பர்ஃபார்ம் பண்ணீங்க எங்களுக்கு சொல்லுங்களேன், பாடுங்களேன் 2 லைன்ஸ். ஸோ வசந்த முல்லை ஒண்ணு, இன்னொன்னு என்னோட ஹிட் சாங் வந்து யுவன் சங்கர் ராஜாஜியோட பையா படத்துல அடடா மழடா அடா மழடா, அழகா சிரிச்சா புயல் மழடா, மாறி மாறி மழை அடிக்க மனசுக்குள்ள கொடபிடிக்க, கால்கள் நாளாச்சு கைகள் எட்டாச்சு, என்னாச்சு ஏதாச்சு எதேதோ ஆயாச்சு, மயில் தோக போல இவ மழையில் ஆடும் போது, ரயில் பாலம் போல என் மனசு ஆடும் பாரு, என்னாச்சு ஏதாச்சு எதேதோ ஆயாச்சு. Thank you so much. எனக்கு ராகுல் கொஞ்சோண்டு நடிப்பு ஆர்வம் இருக்கும் போல இருக்கு, அப்படிதானே? என்னோட ஓன் காம்போசிஷன், என்னோட ஓன் சிங்கிள் குப்பைன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கு, அப்புறம் தொடர்ந்தேன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கு. ஸோ இந்த சாங்ஸ்ல எல்லாம் நான் வந்து நடிச்சிருக்கேன். இது மட்டும் இல்லாம ஐ திங்க் நான் வந்து 5th ஸ்டாண்டர்ட்ல படிக்கும் போது எனக்கு மலையாளம் மூவில ஒரு சைல்ட் ஆக்டரா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. ஸோ முகேஷ் திலகன் பெரிய பெரிய ஆர்டிஸ்டோட அந்த ஒரு ஒரு மூவி பண்றதுக்கு எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. பட் எஸ், வுட் லவ் டு ஆக்ட். ஆனா நான் வழக்கம் போல இந்த மியூசிக் ஃபீல்ட் ஆகட்டும், எந்த ஃபீல்ட் அப்ரோச் பண்றதுன்னு எனக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ இது வரைக்கும் யாரெல்லாம் என்ன கூப்பிட்டாங்கன்னு நான் அதெல்லாம் பாடி இருக்கேன். ஸோ அதே மாதிரி ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தா ஹோப்ஃபுல்லி. விஜய் சஸ் கூட நடிச்சிருக்காரு ஒரு படத்துல, சூப்பர், அவரு ஃபுல் கெத்து. நீங்க கார்த்திக் ராஜாவோட பட்டணத்தில் பூதம்ல ஒரு ரோல் பண்ணிருந்தீங்கல்ல? Yes. நீங்க இருந்தீங்களா அன்னைக்கு? Yes. ஓ எஸ், ஆக்சுவலி அது அதுல அந்த ஷோல வந்து பெர்ஃபார்ம் பண்ணும்போது நாசர் சார் ஆக்சுவலி என்கிட்ட கேட்டாரு, வை டோன்ட் யூ ஆக்ட்னு சொல்லிட்டு. நாசர் சாரை கேட்கும் போது எனக்கு வந்து ஐயோ, பட் லைக் நான் சொன்ன மாதிரி யாரையும் அப்ரோச் பண்ணல. ஹோப்ஃபுல்லி சம்வேர் டவுன் த லைன் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா நான் கண்டிப்பா I would love to do. நிறைய பேர் வந்து ஹீரோ ஹீரோன்னு சொல்றாங்க, நான் சொல்றேன் நான் வில்லனா நடிக்கிறேன், நம்பியாராவே நடிக்கிறேன். சரி நீங்க சொல்லுங்க, தமிழ் மட்டும் இல்லாம தெலுங்கு மலையாளம் நிறைய ஹிட் சாங்ஸ் கொடுத்திருக்கீங்க, உல்லாசங்கா வச்சுங்க நிறைய தெலுங்கு சாங்ஸ் வந்து ரீசென்ட்லி ஹிட் சாங் கொடுத்திருக்கீங்க. சோ உங்களோட ஃபேவரட் தெலுங்கு சாங் ஹிட் சாங் எங்களுக்காக பாட முடியுமா? ஷூர். இந்த ஒரு சாங் வந்து தமிழ் மியூசிக்ல வந்து எனக்கு பிலிம் ஃபேர் அவார்ட் கிடைச்சது. So, I'll sing a few lines of that. This is Mahesh Babu fans kaga. గురువారం మార్చి ఒకటి సాయంత్రం 5:40 తొలిసారిగా చూసానే నిన్ను, చూస్తూనే ప్రేమ పుట్టి నీ పైనే లెన్స్ పెట్టి నిదరిపోనందే నా కన్ను, రోజంతా నీ మాటే ధ్యాసంతా నీ మీదే, అనుకుంటే కనిపిస్తావు నువ్వే మొత్తంగా నా ఫోకస్, నీ వైపే మారేలా ఏమాయో చేశావే, ఓం శాంతి శాంతి అనిపించావే. ராகுல் நீங்க சொல்லுங்க, இப்ப இருக்கிற சிங்கர்ஸ்க்கு வந்து எவ்வளவு காம்படிஷன்ஸ் எப்படி இருக்கு? நீங்க பாட வரும்போது இருந்ததுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் என்ன டிஃபரன்சியேஷன் இருக்கு சொல்லுங்களேன். நான் இண்டஸ்ட்ரியில ஏறும்போது வந்து ஸ்லோலி நம்ம வந்து ஒரு 5-6 சிங்கர்ஸ், அதாவது யேசுதாஸ் சாரோ இல்ல மனோ சாரோ எஸ்பிபி சார் தாண்டி பல சிங்கர்ஸ் ஆரம்பிச்சாங்க, அதாவது டிப்புவா இருக்கட்டும் கார்த்திகா இருக்கட்டும் நிறைய சிங்கர்ஸ் வந்து கொஞ்சமா ஓபன் அப் ஆயிட்டே இருந்தது. அண்ட் நாங்க வரும்போது இப்போ ரஞ்சிதா இருக்கட்டும் நவீனா இருக்கட்டும் ஹரிச்சரன் நிறைய பேர் வர ஆரம்பிச்சாங்க, எங்களுக்கு எல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்தது. ஸோ அந்த டைம்ல எல்லாரும் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்ஸா
ஒர்க்கிங் டுகெதர். ஏன்னா கோரஸ் ஹார்மனி இதெல்லாம் பாடிட்டு தான் நம்ம வந்து சோலோ சாங்ஸ் கிடைக்க ஆரம்பிச்சது எங்களுக்கு. ஸோ அதாவது ஒரு நல்ல ஒரு பாண்டிங் ஃப்ரெண்ட்ஷிப் பிட்வீன் சிங்கர்ஸ். என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸே வந்து சிங்கர்ஸ் தான். ஸோ ஐ திங்க் மோர் தென் காம்படிஷன் நாங்கள் நிறைய விஷயங்கள் வந்து ஒரு ஒருத்தர்கிட்ட கத்துக்கிட்டே இருந்தோம் இந்த லாஸ்ட் 10 இயர்ஸ் 11 இயர்ஸ்ல வந்து. இப்போ என்னன்னா, இப்போ ஒரு டிஃப்ரெண்டான ஒரு டைம் பீரியட். இப்போ நீங்க சொன்ன மாதிரி அந்த டைம்ல மேபி சிங்கர்ஸ் நடுவுல நிறைய காம்படிஷன் இருக்கலாம், மீனிங் இந்த சாங் உனக்கு வருமா அவனுக்கு வருமா அந்த மாதிரி இருக்கலாம், பிகாஸ் சோ மெனி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்தது, சோ மெனி சிங்கர்ஸ் இருந்தாங்க. இப்ப என்னன்னா மியூசிக் டைரக்டர்ஸ்குள்ளே காம்படிஷன். ஸோ அவ்வளோ மியூசிக் டைரக்டர்ஸ், பிகாஸ் அந்த டைம்ல அட்லீஸ்ட் ஒரு 5-6 மியூசிக் டைரக்டர்ஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் த மூவிஸ் பண்ணிடுவாங்க. இப்போ வந்து எவ்வளவு மியூசிக் டைரக்டர்ஸ், சோ மெனி மியூசிக் டைரக்டர்ஸ், அண்ட் ஒவ்வொரு மியூசிக் டைரக்டர் வந்து அவங்களுக்கு பிடிச்ச ஒரு சவுண்டிங்ல இல்ல அவங்களுக்கு பிடிச்ச ஒரு ஒரு வைப்ல இருக்கிற சிங்கர்ஸை வந்து கூப்பிட்டு அவங்க. ஸோ ஒரு மியூசிக் டைரக்டருக்கு வந்து ஒரு பிடிச்ச சிங்கரோ இல்ல ஒரு பஞ்ச் ஆஃப் சிங்கர்ஸ் இருப்பாங்க. ஸோ இந்த காலம் வேற, அந்த மாதிரி சொல்லுவேன். இந்த காலம் அகெயின் இன்னும் பெருசாயிட்டே இருக்கு. ஸோ இது நல்ல விஷயம் தான், ஏன்னா எல்லாருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி வரணும். எல்லாரும் இப்போ நம்ம கேட்கிற வாய்ஸஸ் எல்லாம் எவ்வளவு டிஃப்ரெண்டான வாய்ஸஸ். இப்போ சிட் ஸ்ரீராமே எடுங்க, சிட் ஸ்ரீராமோட வாய்ஸ் அந்த ஒரு கர்நாடிக் டச்ல இருக்கிற வாய்ஸ் மேபி ஒரு 10 இயர்ஸ் பேக் வந்தா அவங்க ஓகேன்னு சொல்லி இருக்க மாட்டாங்க. கர்நாடிகா இருக்கு, பிலிம் மியூசிக் சரியாவாதுன்னு சொல்ற மாதிரி இருந்திருக்கும். ஆனா இப்போ அந்த அதெல்லாம் உடைச்சு அவங்க வெளியே வந்திருக்காங்க, அண்ட் இப்போ பெரிய சிங்கர் ஆயிட்டாங்க. ஸோ ஐ ஃபீல் இன்னும் போக போக வித்தியாசமான வாய்ஸஸ், வித்தியாசமான சாங்ஸ் எப்பவுமே எல்லா இண்டஸ்ட்ரிக்கும் நல்ல விஷயம். இது குரோ ஆயிட்டே இருக்கணும். அது காம்படிஷனா எடுக்கலாம், நம்ம வந்து ஐயோ என் பாட்டு போச்சேன்னு இருக்கா, இல்லைன்னா ஒருத்தரை வந்து ஓ அவன் நல்லா பாடியிருக்காங்க அதுல என்ன நல்லா இருக்கு பார்த்து கத்துக்கிறது பெட்டர். அமிர்தமாய் அபயமாய் ஜனனி நீ என்னும் இல்லே, ஜனியிலும் மிருதியிலும் நிழலாய் நீ கூட இல்லே, மிழிநீரில் தெளிவானின் கனவாய் நீ, மொழி தோறும் புது மண்ணின் நனவாய் நீ, ஒரு பாலாழி போல் நெஞ்சில் நீ என்னும் அமிர்தமாய் அபயமாய் ஜனனி நீ எங்கும் இல்லே. லவ்லி, தேங்க்யூ சோ மச். நீங்க ஒர்க் பண்ண மியூசிக் டைரக்டர்ஸ் பத்தி ஃபியூ லைன்ஸ் எங்களுக்காக சொல்ல முடியுமா? ஓகே, தமன் வந்து ரொம்ப ஒரு குட் ஃப்ரெண்ட். ஸோ அதனால கம்போசிங் டைம்லேருந்தே வந்து நான் வந்து தத்தக்காரன்லாம் பாடி அந்த தன்னண்ணா தன்னண்ணா அந்த மாதிரி எல்லாம் விஷயங்களெல்லாம் பண்ணி அப்புறம் லாஸ்ட் வரைக்கும் பாடுறது வந்து அவங்களோட வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டான, மோஸ்ட் ரிலாக்ஸ்டான எக்ஸ்பீரியன்ஸ் தமனோட தான். ஏன்னா சேம் ஏஜ் குரூப்பு, ஸோ ரொம்ப என்ஜாய் பண்ணும். யுவன்ஜியோட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா அவர் இருக்கவே மாட்டாரு. ஸோ வாசுவண்ணாதான் எப்பவுமே சாங் வந்து ரெக்கார்ட் பண்ணுவாங்க எல்லா வாய்ஸஸையும். இன்ஃபேக்ட் வாசுவண்ணா ராஜா சாரோட சாங்ஸ் கூட வாசுவண்ணா தான் ரெக்கார்ட் பண்ணுவாங்க. ஸோ வாசுவண்ணா வந்து ஹார்மோனியம் பக்கத்துல உட்காந்து அது வந்து டியூன் எல்லாம் கத்து கொடுத்து இந்த மாதிரி பண்ணுவாங்க. ராஜா சாரும் யுவன் சார் லாஸ்ட்ல வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ யுவன்ஜியோடது என்னன்னா ரொம்ப கேஷுவல், ரொம்ப சில்ட் அவுட் ஆன ஒரு பர்சன். ஸோ என்ன உங்க ஸ்டைல்ல பாடுங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி விட்டுருவாங்க. அதே மாதிரி ராஜா சார் தான் கரெக்டா அந்த நோட்ஸ் பக்கா வரணும். நானா எனக்கு வந்து கேள்வி ஞானம் தானனால நான் வந்து நோட்ஸ் எல்லாம் எனக்கு அவ்வளவு தெரியாது. ஸோ கொஞ்சம் அங்கிங்க மாறிச்சுன்னா அவங்க வந்து அப்படி இல்லை இப்படிதான் பாடணும்னு சொல்லிட்டு. ஸோ அவர் வந்து பட் அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு வந்து பெரிய பெரிய பிளெஸிங் என்னன்னா நான் ராஜா சாருக்கு பாடுவேனா அந்த மாதிரி தான் இருந்தேன் ஆக்சுவலி. பிகாஸ் எனக்கு ராஜா சாரோட சாங்ஸோட கனெக்ஷன் என்னன்னா அந்த நான் சொன்ன மாதிரி அந்த காலேஜ் டைம்ல கேட்ட பாடல்கள் தான். பட் மற்றபடி எனக்கு தெரியாது, ஏன்னா பழைய ஸ்டைல்ஸ் இருக்கிற சாங்ஸ் வந்து எனக்கு அந்த ஸ்டைல்ல வராது. ஏன்னா எப்பவுமே அந்த ஹிந்தி சாங் கேட்டு கேட்டு, இப்போ நீங்க தமிழ் சாங் நிறைய கேட்டதுனால பழைய சாங் உங்களுக்கு சூப்பர் கிளியரா நீட்டா அந்த லிரிக்ஸோட பக்காவா வரும்.
எனக்கு என்னன்னா நான் என்னோட ஒரு சின்ன ஒரு ஹிந்தி ட்விஸ்டோட பாடுவேனோ எனக்கு ஒரு ஒரு சம்டைம்ஸ் நான் அப்படி யோசிப்பேன். அந்த தமிழ் லிரிக்ஸை வந்து கொஞ்சம் வித்தியாசமா சொல்றேனோ அது அவருக்கு பிடிக்குமா தெரியாதே. ஸோ அந்த மாதிரி போய் பாடினதுக்கு அப்புறம் அவருக்கு பிடிக்கும்னு சொன்னதுக்கு அப்புறம் ஐ வாஸ் ரியலி ரியலி ஹாப்பி. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ். மணி சர்மா சார் வந்து இனிஷியலா நிறைய சாங்ஸ் அவருக்கு பாடினதுனால நிறைய விஷயங்கள் அங்கிருந்து கத்துக்கினேன். ஸோ ஐ வுட் கன்சிடர் ஹிம் ஆஸ் ஒன் ஆஃப் த குருஸ். ஸோ இந்த மாதிரி பல பல எக்ஸ்பீரியன்சஸ் நீங்க சொன்ன மாதிரி எல்லா மியூசிக் டைரக்டர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஹியூமன் பீங்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மியூசிஷியன்ஸ் அவங்களோட கிரியேட்டிவிட்டி அண்ட் அவங்களோட டெலிவரி வேற வேற மாதிரி இருக்கும். ஸோ வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ், எங்களுக்கு ரொம்ப ஜாலியா இருக்கும். ராஜா சார் ரெக்கார்டிங் போறப்ப முன்னாடி எப்படி ரொம்ப பதட்டமா இருக்குமா, இல்ல வந்து கேஷுவலா போவீங்களா, கொஞ்சம் பயந்து ஒரு குரு கிட்ட போற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குமா, எப்படி போவீங்க? இன்ஃபேக்ட் என்னோட ஃபர்ஸ்ட் ரெக்கார்டிங் கூப்பிடும் போது நான் பயந்துட்டேன் ஆக்சுவலி. ஏன்னா எனக்கு என்ன மாதிரி பாட்டு வரும் அவருக்கு தெரியுமா, எனக்கு வந்து நோட்ஸ் ஸ்வரம் எல்லாம் தெரியாதுன்னு நான் எப்படி சொல்றது அவர்கிட்ட, இதெல்லாம் மனசுல இருந்தது. பட் ஒரு விஷயம் இருக்குங்க, நான் அந்த மொமெண்ட்ல ஒரு ரெக்கார்டிங்க்கு ஹாஃப் அன் ஹவர் முன்னாடி, இது வந்து லக்கான்னு எனக்கு சொல்ல முடியாது, பட் நான் உட்காந்து இதை யோசிச்சேன், கண்ணை மூடிட்டு சரி நான் அந்த ஸ்டூடியோக்குள்ள பாடுறேன், பாடிட்டு ராஜசர் சிரிக்கிறாரு அண்ட் ஹா ஹா அண்ட் கிளாப் பண்றாரு, அந்த மாதிரி ஒரு விஷுவல் எனக்கு வந்தது மனசுல. சரி ஓகே ஏதோன்னு சொல்லிட்டு நான் போனேன். போனதுக்கு அப்புறம் ஒரு ஃபனியான சாங், அது அந்த சாங் வெளியே வரல, ஸோ எனக்கு ஞாபகம் இல்லை, அதனாலதான் எனக்கு ஞாபகம் இல்லை, அது ஒரு ஃபனியான சாங், தமிழ் சாங், அது வந்து ரொம்ப ஜாலியா எடுத்தாங்க அவரு, ரொம்ப ஜாலியா அண்ட் சிரிச்சு கிளாப் எல்லாம் பண்ணி அந்த மாதிரி எடுத்தாங்க. அதே மாதிரி என்ன மனசுல யோசிச்சனோ அதே மாதிரி வந்தது. ஸோ இருக்கிற டென்ஷனை அப்படியே உல்டாவா பண்ணிட்டேன். ஸோ பட் நீங்க சொன்ன மாதிரி எஸ் எப்பவுமே அவரோட ரெக்கார்டிங் ரெண்டு நாள் முன்னாடி கூட போனேன், காலையில அவர் மாஸ்க்லாம் போட்டு வந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதே பெரிய விஷயம், அவரை பாக்குறதே எப்பவுமே. அண்ட் ரொம்ப அந்த என்வாயர்மெண்டே ரொம்ப பக்தி பூர்வமா இருக்கும். இன்ஃபேக்ட் இந்த ரெக்கார்டிங் வந்து 7 மணிக்கு காலையில போனேன், 7 மணி நைட்டு 12 மணி 1 மணி 2 மணி அந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணிருக்கோம். ஆனா காலையில 7 o'clockனா வெறும் ராஜா சார் தான். ராஜா சார் மியூசிக்ல நீங்க பாடின பாட்டுல இருந்து ஏதாவது ஒரு பாட்டு ஃபியூ லைன்ஸ் பாட முடியுமா? மலையாளத்துல இன்னொரு நல்ல ஒரு சாங், அது பெரிய ஹிட் ஆச்சு எனக்கு. It's from the movie Bhagya Devata, Jayaram sir. Swapnangal kanneludiya malsya kanyage Swarnanoolerinyoraal valavishiyo Kalamereyay ninne kaathirunnuvo காயலோளமாய் நின்னை தேடி வந்துவோ சகி நீயோ இணையாவான் கணி கண்டிருந்துவோ ஸ்வப்னங்கள் கண்ணெழுதிய மல்ஸ்ய கன்யகே. வாவ், தேங்க் யூ சோ மச். எவ்வளவு சாங்ஸ் அது மட்டும் இல்ல எவ்வளோ விதமான சாங்ஸ், எவ்வளோ ஜானர்ஸ், டைப்ஸ் ஆஃப் சாங்ஸ், அது சேடாக இருக்கட்டும், ஹாப்பியாக இருக்கட்டும், என்ன கோபமாக இருக்கட்டும், பக்தியாக இருக்கட்டும், பா சான்ஸே இல்லைங்க. அது எனக்கு கம்பேரே பண்ண முடியல. இன்னொரு வாய்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னோன்னா கிஷோர்குமார் சாரோட வாய்ஸ். ஏன்னா அவரோட வாய்ஸ் வந்து ரொம்ப நேச்சுரலான வாய்ஸ். அகெயின் கிஷோர்குமார் சாரும் எஸ்பிபி சாரும் பாட்டு அவ்வளோ கற்றுக்கல ஆக்சுவலி, நேச்சுரலா பாடுற சிங்கர்ஸ் வந்து இவங்க ரெண்டு பேரு. சோ ஐ வுட் கன்சிடர் தெம் தி பெஸ்ட் ஆஃப் தி பெஸ்ட். அண்ட் ஆஃப் கோர்ஸ் யேசுதாஸ் சார் இந்த சைட்ல, அதாவது ரொம்ப கத்துக்கிட்டு ப்ராப்பரா ட்ரைனிங் எடுத்து கஷ்டப்பட்டு வாழ்க்கையில வந்திருக்காங்க மேல. சோ அதெல்லாம் அவரோட சிங்கிங் வேற லெவல் ஆப்வியஸ்லி. சோ சோ மெனி திங்ஸ் தட் வி கேன் லேர்ன் ஃப்ரம் டிஃபரெண்ட் சிங்கர்ஸ். சோ ஒரு பெஸ்ட் சிங்கர்னு எனக்கு சொல்றது ரொம்ப கஷ்டம். உங்களோட வாய்ஸ் கேட்டு யாராவது வந்து இவங்களோட வாய்ஸ் ரிசம்பிளன்ஸ் இருக்கு, இவங்களோட மாதிரியான ஒரு குரல் இருக்குன்னு யாரோட வாய்ஸா சொல்லிருக்காங்களா?
ஆக்சுவலி அது சொல்றது கஷ்டம். ஏன்னா நான் ஒரு ஒரு சாங் வந்து இப்பவே நான் பாடின எல்லா பாடல்களும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு குரல்ல தான் வந்திருக்கும். ஸ்வப்னங்கள் கண் எழுதிய வசந்த முல்லை போல வந்து நங்காய் நிலாவின் தங்காய் மங்காய் நிதான செங்காய். சோ இந்த மாதிரி வாய்ஸ் மாத்திட்டே இருக்கிறது வந்து எனக்கு பிடிக்கும். புதுசா பண்ணலாம், டிஃப்ரெண்டா பண்ணலாம், இந்த சாங்க்கு என்ன பண்ணலாம், என்ன ட்விஸ்ட் கொடுக்கலாம், அந்த மாதிரி யோசிப்பேன் நான் எப்பவுமே. சோ அதனால சில சாங்ஸ் பாடும்போது மேபி தே மைட் சே ஓகே இந்த மாதிரி இருக்கு அந்த மாதிரி இருக்கு, பட் எக்ஸாக்டா என்ன வாய்ஸ்னு எனக்கும் தெரியாது. அன்னைக்கு என்ன வருதோ. ராகுல், உங்களுக்கு ஃபியூச்சர்ல வந்து ஒரு மியூசிக் கம்போசரா ஆகணும்னு ஆசை இருக்கா? ஆல்ரெடி ஆயிட்டேன். ஃபிலிம்ல மியூசிக் கம்போசரா ஆகணும்னு ஆசை இருக்கான்னு? ஃபிலிம்ல மியூசிக் கம்போசர் ஆகணும்னு ஆசை இருக்கு, ஆனா நான் அந்த கஷ்டத்தையும் பார்த்திருக்கேன். நிறைய கம்போசர்ஸோட நாங்க வந்து இந்த இனிஷியல் கம்போசிங் ஸ்டேஜ்ல இருக்கிற விஷயங்கள் எல்லாம் பார்த்திருக்கேன். எப்படி ஒரு மியூசிக் டைரக்டர் வந்து வெறும் மியூசிக் இல்ல, அதாவது அதை வந்து கன்வே பண்றதோ, அந்த சாங்கை வந்து அந்த டைரக்டர் சொல்ற விஷயங்கள் வந்து எடுத்து வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் கம்போஸ் பண்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு டேலண்ட் தேவை அதுக்கு. ஸோ ஐ டோன்ட் நோ, சான்ஸ் கிடைச்சா ஐ வில் கிவ் இட் அ ஷார்ட் ஃபார் ஷுவர். ஏன்னா எல்லா சிங்கர்ஸ் எல்லா மியூசிஷியன்ஸ் வந்து கண்டிப்பா உள்ள ஒரு கம்போசர் இருப்பாங்க. அது வந்து ஃபிலிம் கம்போசிங்கா இண்டிபெண்டா அது சொல்ல தெரியல. ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா கண்டிப்பா வி வில் கிவ் இட் அ ஷார்ட். சரி, நீங்க பாடுற பாட்டு தமிழ் பாட்டு ஹிட் ஆன பாட்டுல ஏதாவது மிஸ் ஆன பாட்டு எங்களுக்கு ஒன்று ரெண்டு அப்படியே பாடிடலாமே. சோ திஸ் இஸ் டெடிக்கேட்டட் டு ஆல் தி ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்கள். தோஸ்து படா தோஸ்து, தோஸ்து கிள்ளை வாஸ்து, சவுத் முதல் நார்த் சொல்லி கொடி ஏத்து, நம்பாவா நாம் அப்பவும் இப்பவும் எப்பவும் கிங்டா. நாமெல்லாம் யார் ஒன்றுக்குள் ஒன்றான ஒலிம்பிக் ரிங்டா. குறையாது நம்ம ஸ்னேகம், ஹோ குறையாது நம்ம வேகம், ஹோ கலையாது நம்ம ராகம், ஹோ தோஸ்து படா தோஸ்து, தோஸ்து கிள்ளை வாஸ்து, சவுத் முதல் நார்த் சொல்லி கொடி ஏத்து. கற்றல் தமிழ்ல ஒரு சாங் இருக்குல்ல நீங்க பாடினது? இது எனக்கு ரொம்ப வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். இந்த சாங் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. சோ வுட் லவ் டு பெர்ஃபார்ம் திஸ். பர 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 பட்டாம்பூச்சி, தொட 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 பல வண்ணம் ஆச்சு, இது ஒரு புது கண்ணாமூச்சி, இதயத்தின் வானிலை அது மாறி போச்சு, கண்ணீரை துடைக்கும் வீரலுக்கு மனம் ஏங்கு கிடக்குது, தண்ணீரில் மீதக்கும் எறும்புக்கு இலை படகு ஆனது. வர 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 பட்டாம்பூச்சி, தொட 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 பல வண்ணம் ஆச்சு, இது ஒரு புது கண்ணாமூச்சி, இதயத்தின் வானிலை அது மாறி போச்சு. உடும்பா உடும்பா அம்மாடி நெஞ்சனியும் கவி போறியே, நெடுவாளி அடியே நெடுவாளி, அரும்பா அரும்பா ஐயோ என்ன நீயும் கிள்ளி போறியே, வரி வரியா தலைமுடியே, இவ்வாழகுல நாங்க வாங்குறோமே அடியே, கூடுது ஆசை தோணுது பேச மாறிடுதே புத்தி, தாவணியில் எரியறமே பத்தி, இந்த பயபுல அழகுல மனசுல மனசுல எடுக்கணும் ஆரத்தி, கார்த்திக் சாருக்கு வந்து ஆலினார் அழகராஜா சகுனி படத்துல எல்லாம் பாடுனீங்கல்ல, அதுல ஏதாவது உங்களுக்கு ஞாபகத்துல இருக்கா? யாருக்கும் சொல்லாம உன் நெஞ்சுக்குள்ள இடம் பிடிச்சேன், உன்னால தன்னால
காரணம் இல்லாம உன் கண்ணுக்குள்ள சிக்கி தவிச்சேன், உன்னால பின்னால என் மனசுக்குள்ள தங்கம் செல்லம் வெல்லம் கொஞ்சம் என்ன கவுத்து புட்ட மெல்ல சாச்சு புட்ட தங்கம் செல்லம் வெல்லம் என்ன தவிக்க விட்ட நெஞ்ச துடிக்க விட்ட யாரோ நீ யாரோ பேரா சொல்லிடத்தானே கிட்டத்தட்ட கொண்டு புட்ட என் செல்லம் என் செல்லம் சூப்பர் 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 தேங்க்யூ சோ மச் ராகுல். எங்களுக்காக வந்து இன்ட்ரோ வந்து ரொம்ப அழகான பாடல்கள் கொடுத்துருக்கீங்க. சோ ஒரு பெரிய ரிலாக்ஸ் ஆச்சு எங்களுக்கு இந்த பாடல்கள் மூலமா. சில குரல்களை நம்ம எப்பவுமே கேட்டுட்டே இருக்கணும்னு ஆசைப்படும், அப்படி ஒரு குரல் உங்களோடது, அருவி மாதிரி கொட்டிட்டே இருக்குது. நல்ல நல்ல பாடங்கள்லாம் இன்னும் தமிழ் சினிமாவில நிறைய இடங்கள்ல உங்களோட குரல்கள் நாங்க கேட்கணும்னு ஆசைப்படுறோம். காற்றின் திசையெங்கும் உங்களுடைய குரல் ஒலிக்கணும். விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட், தேங்க்யூ சோ மச். நீங்க வந்து பாடகரா மட்டும் இல்ல, விரைவில் நடிகராகவும் ஆகணும், எங்களுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ கவிதா, தேங்க்யூ சோ மச், சோ ஸ்வீட் ஆஃப் யூ. அண்ட் எல்லா நேயர்களுக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். அண்ட் ஆஃப் கோர்ஸ் ஸ்டே சேஃப், எல்லாரும் சேஃபா இருங்க. Thank you so much.